ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக தொடர் தோல்வியை சந்தித்து வருவது அக்கட்சியினரிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2014 மக்களவை தேர்தல் தான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சந்தித்த கடைசி நாடாளுமன்ற தேர்தலாகும். அந்த தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டு 37 தொகுதிகளில் அபார வெற்றி பெற்றது. அதோடு 44% வாக்குகள் பெற்று சாதனை படைத்தது. அதன்பின் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு நடைபெற்ற 2019 மற்றும் 2024 ஆகிய இரண்டு மக்களவை தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை சந்தித்துள்ளது. கடந்த 2019 தேர்தலில் அதிமுகவுக்கு 19.3% வாக்குகள் தான் கிடைத்தது. இதுதான் அதிமுக வரலாற்றில் அந்த கட்சிக்கு கிடைத்த குறைந்தபட்ச வாக்கு சதவீதமாகும். இது ஒருபுறம் இருக்க பல்வேறு கலைபரங்களுக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின்னர் அதிமுக இந்த மக்களவை தேர்தலை எதிர்கொண்டது. அதேபோல் இந்த தேர்தலில் தேமுதிக மற்றும் புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து அதிமுக தேர்தலை சந்தித்தது. மொத்தம் 32 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுகவால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.